டிஃப்ரெண்டா இருக்கணும் கொஞ்சம் வேற ஒன்றும் எல்லாம் ஒரே மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கணும். இவர் என்ன படம் நடிக்கதான் இவரு, இதுல இவரு வந்து அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு? நல்ல மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்ய சொல்லு, தட்டு செஞ்சா நல்லா இருக்க முடியாது. தெரியும் இருந்தாலும் வித்தியாசமா கொண்டு வரணும். ஊழல் ஆட்சி எல்லாமே ஒளிஞ்சு தளபதி ஆட்சி தான் இனிமே. தெரியும் வரதான் போறாருன்னு, அதனாலதான் அவர் எதிரிகள் ஜாஸ்தி. ஜெயிக்கணும். பணம் முதலாளிட்டு இவர் ஜெயிக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அவர் செத்தார் சினிமா பார்த்து விட்டுச்சேன். அவர் மாதிரி தர்மம் யாரும் பண்ண மாட்டாங்க. அண்ணா துவாரா எல்லாத்துவாரும் எம்ஜிஆர் தான். நல்லது செய்ய சொல்லு, நல்லபடியா வருவாரு. எல்லாமே நல்லா செஞ்சு தானே இருக்கிறாங்க. அதனால நீங்க தளபதி ரசிகரா? ஆமா. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா அவர் வரணும்னு? 2026ல சிஎம் ஆவாரா? ஆ கண்டிப்பா ஆவாரு. நீங்க விஜய் ரசிகரா? ஆமா. எனக்கு அஜித் பிடிக்கும், ஆனா எனக்கு விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க தளபதி ரசிகரா? ஆமா. நீங்க தளபதி ரசிகரா? நான் எந்த எம்ஜிஆர் தான் ரசிகர். ஓகே, ஆனா நீங்க இப்ப தளபதி வந்து அரசியலுக்கு வரத வந்து நல்லதா தான் ஃபீல் பண்றீங்க இல்லையா? ஆமா. சரி, உங்க ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு முடிவு பண்ணல, அவர் வந்தா தான் தெரியும். மக்களுக்கு உதவி செய்ய அவர் வந்து அடுத்த முதலமைச்சர் அவர் தான். உங்க ஓட்டு யாருக்கு இருக்கும்? விஜய் தான். விஜய்க்கு தான். விஜய் தான் வந்தால் வந்தால் எதனால அவர் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு தமிழன் மட்டுமே, யாரோ ஆள்றாங்க, ஒரு தமிழன் மட்டுமே. மக்களுடைய ஆதரவு அவருக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். ரெண்டு பேர் ஃபேன் பேஸே அவனுக்கு நல்லபடியா ஓட்டு விழும். அவருக்கு ஃபேன்ஸை விட அவர் இப்போ பேசுற மீட்டிங் டயலாக்ஸ் லைக் அது நல்லா பேசுறாருல, லைக் அது நம்ம முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பா மக்கள் கையில தான் இருக்காது. சோ மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா மக்கள் ஃபுல்லா அவருக்கு தான் சப்போர்ட். அடுத்த சிஎம் அவர்தான். பெரிய ஆளுங்களே இப்ப சின்ன சின்ன பசங்களும் என்ன பண்ணுவாங்க? என் ஸ்டார் ஓட்டெல்லாம் கம்பல்சரி விஜய்க்கு தான் கண்டிப்பா.